வந்து மனசால நினைச்சுக்கோங்க. கருடன்றது இப்படி கையில வச்சுருப்பா, அவருக்கு ஒரு மூக்கு இருக்கும். உடம்பு சரீரம் கழுத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா மனுஷால் மாதிரி தான் இருக்கும். முகம் மட்டும் பார்த்தீங்கன்னா கருட மாதிரி இருக்கும். அதில் கருட வாகனம் வாயுவுடைய வாகனமாக இருக்கிறது கருடன். ஏன்னா வாயுவை காட்டிலும் வேகமாக செல்லக்கூடியவர் அவர். அதனால் ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்ன சொல்லுதுன்னா வாயு துல்லிய வேகம் கருடன் அப்படின்றார். அவருடைய ஆபரணம் எப்படி இருக்குன்னா மகரந்த பச்சையால் ஆனது, மீன்ஸ் எமரால்டு கலரில் மாறினது. ஆதிசேஷனுக்கு கங்கணமாக கையில் வந்து இந்த கங்கணம்னு ஒன்று கட்டுவா, அந்த கங்கணமாக இருக்கிறது ஆதிசேஷன் என்னும் பாம்பே அவருடைய கையில் இருக்கான். கார்கோடகன் அப்படின்ற பாம்பு அவருக்கு ஒரு மாலையாக இருக்கு. இன்னைக்கு நீங்கள் கருடனுடைய பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா கார்கோடகன் ஒரு பாம்பு அவருடைய கழுத்தில் இருக்கும். குணிகன் அப்படின்றது அவருடைய வலது கையில் அணிகலனாக இருக்கின்றது. வாசுகி என்னும் பாம்பு, இந்த வாசுகின்ற பாம்பு நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். எங்கே சொன்னேன், சமுத்திர மதனம் மன்னிக்கு பார்க்கடலை கடையும் போது வாசுகி என்னும் பாம்பு இருந்தது. இந்த வாசுகி பாம்பை பற்றி நான் அடுத்த வாரம் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இந்த வாசுகி பாம்பு யார்கிட்ட இப்போ இருக்குன்னு கேட்டால் பரமசிவனாருடைய திருக்கழுத்தை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த வாசுகி பாம்பு கருடனுக்கு முப்புரியாக இருக்கிறது, பூணூலாக இருக்கின்றது. தக்ஷகன் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஜனமேஜயன் நடத்தின சர்ப்ப சத்திரத்தில் ஓடி ஒளிஞ்செடுத்து பாருங்க, அந்த பாம்பு அவருக்கு கச்சையாக இருக்கிறது. அதே மாதிரி பத்மன் என்னும் பாம்பு அவருக்கு வலது அணிகலனாக, காதில் இருக்கக்கூடிய ஒரு அணிகலனாக இருக்கிறது. அனந்தன் என்னும் பாம்பு அவருக்கு வளாகமாக இருக்கிறது. சங்கல்பன் என்னும் பாம்பு அவருக்கு கிரீடமாக இருக்கிறது. அவருக்கு கிரீடம்னு கிடையாது, ஒரு பாம்பு தான் அவருக்கு மேலே கிரீடமாக வச்சுருப்பா. அப்படியாப்பட்ட இந்த கருடனை கருட பஞ்சாயத் பஞ்சாஷத் அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் இது பண்ணும்போது சொல்கிறார். கருட பஞ்சாஷத்துடைய ஸ்லோகங்கள் எப்படி இருக்குன்னா பரவியூகமாக எட்டு ஸ்லோகங்களும், நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல கல்கருடன் வரும்போது 8, 16, 32 வர்றார்ல, அதே பிரகாரம் இந்த ஸ்லோகத்தையும் எழுதினவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து எழுதியிருக்காங்க. பரவியூக வர்ணனமாக 8 ஸ்லோகங்களாகவும் அமிர்தத்தை எப்படி அவர் ஹனனம் பண்ணுறார், எடுத்து வந்தார் இந்திரலோகத்திலிருந்த 25 ஸ்லோகங்களிலும், நாக தர்மங்களை எப்படி அவர் கொண்டு சம்ஹாரம் பண்ணார் அப்படின்றத 35 ஸ்லோகத்திலையும், பரீட்சத்துக்கு எப்படி அவர் காட்சி கொடுத்து அந்த இதுவை பண்ணார் அப்படின்றதுக்காக 45 ஸ்லோகங்களையும், அற்புத வர்ணனங்களாக 46 ஸ்லோகத்திலேருந்து 50 ஸ்லோகம், ஸோ மொத்தம் 50 ஸ்லோகம் கருட பஞ்சாஷத் அப்படின்ற ஸ்லோகத்தில் இருக்கு.